ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய 25th பர்த்டே ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் பெங்களூர் வந்து 1 month ஆயிடுச்சு. இப்போ லேப்டாப் வைக்க ஒரு டேபிள் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். டேபிள் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க, நாங்கள் அதனால வாங்கலை. எங்கள் ரூம்லேருந்து ஷாப்பிங் மாலுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நடந்தே போனோம். ஈவினிங் டைம் அப்படின்றதுனால நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நடந்து போனோம். இப்போ மாலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ மாலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். மாலில் வந்து வீடியோ வந்து அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் உள்ளே நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணேன். மால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. சண்டே ஈவினிங் அப்படின்றதுனால நிறைய க்ரௌடு இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி பார்க்க. எனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ஷாப்புக்குள்ளே வந்தோம். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாமே நாங்கள் பார்த்தோம், ஆனால் எதுவுமே வாங்க முடியாது போல். ட்ரெஸ் எல்லாம் வெளியில் இருக்கிற கடையில் விட மாலில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் அதனால் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்ருந்தோம். இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் கடையில் பார்த்தீங்கன்னா 1000க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது, அதனால நாங்கள் எதுவும் வாங்கலை. மால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஈவினிங் டைமில் வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மால் வந்து சூப்பர் பிளேஸு. ஒரு பெரிய எல்இடி டிவி இருக்குது, அது உட்காந்து பார்க்குறதுக்கு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மால். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே கேண்டீன் தான், ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. இந்த கூடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, இதில் வந்து பூச்செடியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதில் எந்த மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மரத்தால் இது செஞ்சுருக்காங்க ஃபுட்டு ஃபுல்லாகவே வந்து. இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருந்தது. இதோடய ப்ரைஸ் வந்து 500 போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க, செம்ம வெயிட்டு. இதோடய ப்ரைஸ் வந்து 2000 போட்டிருந்தாங்க.
ஹவுஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ரேஷன், அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த கேண்டில் பாருங்கள், பிங்க் கலர், ஒவ்வொரு கலர்லையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து அவ்வளோ வெயிட்டாகவும் இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அளவுக்காக விற்கிறவங்க தான், ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட் வந்து பாத் மேட், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் வந்து 700 போட்டிருக்காங்க. இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, சைட்லலாம் சூப்பராக டிசைன் எல்லாம் அழகாக இருந்துச்சு. இதோடய ப்ரைஸ் வந்து 300 போட்டிருந்தாங்க. இங்கே ப்ரைஸ் எல்லாமே அதிகம்தான். இங்கே இந்த டவல் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா 50 ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்கும். ஆனால் இதோடய ப்ரைஸ் 130 ரூபாய் போட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எதுவுமே வாங்க முடியல. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜல்லடை மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் இருக்கிறதே ரொம்ப ஹைலைட்டானது இந்த புத்தரோட சிலை தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி, நம்ம ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு மற்ற ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஜூஸ் பார் வந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்து வந்து நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணோம். லாஸ்ட் மாடியில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்காக நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரியலாக விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டோக்கன் எடுத்துகிட்டு அந்த கேம் வந்து விளையாடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பீஸா வந்து சாப்பிட்டதே கிடையாது, அதனால் பீஸா வாங்கி தாங்கன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அவங்களும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பீஸா சாப்பிட போகிறேன். நான்வெஜ் பீஸா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு ஆனால் அந்தளவுக்கு பிடிக்கலை, பரவாயில்லாமல் இருந்துச்சு டேஸ்ட்டு. பீஸாலாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. மாலையெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:00 ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கினேன். இதோடய ப்ரைஸ் வந்து 800 ரூபாய். We'll be right back.
ஹார்பிக் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு இருந்துச்சு, அது ஒன்று வாங்கினேன். ஹார்லிக்ஸ் ஒரு சின்ன டப்பா வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் சின்னது வாங்கினேன். இட்லி அரிசி பச்சரிசி இதெல்லாம் வாங்க வேண்டியது கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இந்த ஐட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது நாமளே வந்து எடுத்துக்கணும். ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து வெயிட் போட்டு நமக்கு வந்து பில் கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் இட்லி அரிசி வாங்கிட்டுருக்கேன், 5 கிலோ வாங்கினேன். ஒரு கிலோ இட்லி அரிசி வந்து 36 ரூபாய் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வத்தல் மிளகு கொஞ்சம் 100 கிராம் வாங்கினேன். அரிசி பருப்பு கிராசரிஸ் ஐட்டம் எல்லாமே நம்மளே தேவையானதாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மெத்தடு வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 3 கிலோ வாங்கினேன். ப்ரௌன் ரைஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களே போய் ப்ரௌன் ரைஸ் வந்து ஒரு 3 கிலோ வாங்கினாங்க. இப்போ எல்லா திங்ஸும் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் பில் போட போகிறோம். வாங்கி பில்லெல்லாம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் மாலுலேருந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் வந்து சூப்பராக முடிஞ்சது, மால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் நடந்து போக முடியாது, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். என்னோடய ஷாப்பிங் வந்து பர்த்டே ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு, எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து 9:00 ஆக போகுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.